ஹலோ, வெல்கம் டு தமிழ் மும்பை பானு. நான் உங்கள் பானு. இன்றைக்கி வந்து டோர் மேட்ஸ், கார்பெட்ஸ், இது எல்லாமே எப்படி நம்ம வாஷிங் மிஷினில் க்ளீன் பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து கையில் துவைக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து வாஷிங் மிஷின்லாம் துவைக்கிறேன். ஸோ வாரத்துக்கு ரெண்டு தடவை வந்து நான் வாஷிங் மிஷினில் தான் போட்டு எடுக்கிறேன். பல பேர் வந்து வேக்யூம் கிளீனர் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் பேக்கிங் சோடா, சோப் பவுடர் இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஐயோ, அதாவது வாஷ் பண்ணுறது டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வாஷ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நான் எப்படி வாஷிங் மிஷினில் துவச்சி எப்படி வாஷிங் மிஷினை மெயின்டைன் பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் வந்து தேர்ஸ்டேஸ் மேட்ஸு, கிச்சன் கார்பெட்ஸ் இது எல்லாமே எடுத்து, அது கூட வந்து நான் வந்து வீடு துடைக்கிற துணி இது கூட சேர்த்து வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தான் நான் வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணுறேன் எவ்ரி மண்டே அண்ட் தேர்ஸ்டே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே வாஷிங் மிஷினில் ஒன்றா தான் போடுறேன். எல்லா ஃப்ளோர் மேட்ஸு, டோர் மேட்ஸு, துடைக்கிற துணி, கிச்சனில் இருக்கிற கார்பெட் எல்லாமே அது போட்டுட்டு வந்து நம்ம யூஸ்வலாக சோப் பவுடர், நாங்கள் வந்து ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷினுக்கு உண்டான சோப் பவுடர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அது வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் போடுவேன். மூணு ஸ்பூன் போட்டு ஒரு ஸ்பூன் ஃபுல்லாகவே பேக்கிங் சோடா, நம்ம இட்லி சோடா, ஆப்ப சோடான்னு என்ன சொல்லுவோம், அது வந்து ஒரு ஸ்பூன் போடணும். இது ஏன் போடுறோன்னா, நம்ம டோர் மேட்ஸில், ஃப்ளோர் மேட்ஸில் இருக்கிற மண் அழுக்கு இது எல்லாமே போய் வாஷிங் மிஷினோட பைப்பில் அடைச்சிக்காமல் நீட்டாக போயிடும். அதுக்காக தான் நம்ம பேக்கிங் சோடா போடுறோம். அண்ட் மோர் ஓவர் இது வந்து நல்லா க்ளீனாகவும் எடுத்துடும். ஜிட்டு, அதாவது எண்ணெய் பிசு பிசு ஏதாவது இருந்தால் இந்த பேக்கிங் சோடா வந்து நீட்டாக வாஷ் பண்ணி எடுத்துடும். நான் வந்து 30 மினிட்ஸ் தான் எல்லா வாஷுமே அந்த சைக்கிளை யூஸ் பண்ணுவேன். அதாவது நான் வீட்டில் போடுற துணி, ரெகுலர் துணிங்களாக இருக்கட்டும், பெட்ஷீட்ஸாக இருக்கட்டும், பெட் ஸ்ப்ரெட்ஸாக இருக்கட்டும், இந்த மேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் 30 மினிட்ஸ் தான் போடுறேன். ஸோ போட்டு வந்து நம்ம மற்ற வேலைங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து 6:40 ஆக போகுது. நான் வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரத்துக்கு உண்டான வெஜிடபிள் லிஸ்ட் எழுதலான்னு எழுதிட்டு இருக்கேன். யூஸ்வலாக வந்து மண்டேஸ் வந்து வெஜிடபிள் ஷாப்பிங் பண்ணிட்டு வருவோம். முதல் வந்து சண்டேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், பட் சண்டே ஈவினிங்ஸ் போனால் அந்தளவுக்கு வெஜிடபிள்ஸ் இருக்கிறதில்ல, கீரை வகைங்கள்லாம் கிடைக்கிறதில்ல. ஸோ அதுக்காக மண்டே தான் இப்போது மார்னிங் போயிட்டு வாங்கிட்டு வரோம். சில டைம் நான் போவேன், சில டைம் ஹஸ்பண்ட் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வருவார், இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் போவோம். ஸோ அதுக்காக இந்த வாரம் வந்து என் பசங்க சாம்பார் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக சாம்பார் ஐட்டம்ஸ் எதுவும் இல்லாமல் இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெனு ஃபிக்ஸ் பண்ணலான்றதுக்காக எழுதிருக்கேன். பட் ஒன்ஸ் இன் அ வயல் சாம்பார் வேணும், இருக்கும், அதுவும் வெயில் காலம்ன்றதுனால. ஸோ சின்ன வெங்காயம் எழுதிருக்கேன், ஒரு நாள் மட்டும் சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் செய்ய ஐடியா இருக்குது. ஸோ பேசிக் ஐட்டம்ஸ் தான், டொமேட்டோ, சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு எழுதி லிஸ்ட்டு கொடுத்துருவேன் நான். அதுக்கப்புறம் வந்து அவர் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து செக்ரிகேட் பண்ணுவேன். நான் வந்து என்ன ஐட்டம் வாங்கினாலுமே அது வந்து துணியாக இருக்கட்டும், க்ராசரியாக இருக்கட்டும், வீட்டுக்கு வாங்குகிற கிச்சன் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், எதானாலுமே நான் வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டு தான் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த லிஸ்ட்டோடு தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவேன். ஸோ அதான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ வந்து டோர் மேட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு, காஞ்சிடுச்சு. இங்கே வந்து நான் வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஃபேப்ரிக் சாஃப்ட்னரெல்லாம் எங்கே ஊற்றுறீங்களோ அந்த இடத்துல வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு வினிகர் போட்டு க்ளோஸ் பண்ணி உங்களோட வாஷிங் மிஷினை வந்து எம்டி சைக்கிள், அதாவது லோடு துணி எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்கிற வாஷிங் மிஷினை க்ளோஸ் பண்ணி மினிமம் உங்களுக்கு எந்த சைக்கிள் ஓடுதோ அந்த சைக்கிளில் வந்து இந்த வினிகர் வாட்டரில் ஒரு வாஷ் பண்ணி விட்டுறணும். எங்களுக்கு வந்து லீஸ்டானா இந்த ரின்ஸ் அண்ட் ஸ்பின் 18 மினிட்ஸ், அதுக்கப்புறம் தான் குவிக் 30 மினிட்ஸ்து. ஸோ நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற சைக்கிள் வந்து 30 மினிட்ஸ், பட் இந்த மாதிரி வெறும் லோடு ஓட்டணுன்னா நான் வந்து இந்த 18 மினிட்ஸ் தான் வச்சுப்பேன். இது 18 மினிட்ஸ் ஆன் பண்ணி விட்டுட்டு நான் வந்து ஒரு லோடு வந்து இந்த சைக்கிளில் ஜஸ்ட்டு ப்ளெயின் வாஷிங் மிஷின் துணி எதுவும் இல்லாமல் ஓட விட்டுருவேன். எதுக்குன்னா நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேட்ச்சில் இருக்கிற மண் டஸ்ட் எல்லாம் போய் வாஷிங் மிஷின் பைப்பில் அடித்து அது அடிக்கடி நிற்கிற சான்சஸ், ரிப்பேர் ஆகிற சான்சஸ் இருக்குது. அது மெயின்டெனன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வினிகர் வாட்டரில் ஒரு சைக்கிள், ட்ரை சைக்கிள் ஓட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு வாஷிங் மிஷின் எப்போவுமே புதுசு போகல, மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளே நான் காட்டுறேன், நான் எதுவுமே பண்ணலை, எவ்வளோ பளபளப்புன்னு இருக்குது பாருங்கள். பேக்கிங் சோடாவும் வினிகரும் எப்போவுமே ஸ்டீல் ஐட்டம்ஸை பளபளன்னு வச்சுக்கும். ஸோ இது வந்து மறக்காமல் 1 மந்த்துக்கு ஒரு தடவையாவது கண்டிப்பாக நான் செய்வேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து மேட்ச் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நீட்டாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த டோர் மேட்ஸ் வாஷ் பண்ணுற வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் நிறைய வீடியோஸ் அண்ட் வ்ளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஃபார் நவ்.